இந்திய நாணயம் வந்து இன்னைக்கு ரூபாயின்னு சொல்றோம். ஆனா ஷெர்ஷா சூரி பாருங்க ரூபியா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டார். இதனுடைய பேஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம ரூபாயின்னு சொல்றோம். அதனால நவீன நாணய முறையினுடைய தந்தை யாருன்னு சொன்னா ஷெர்ஷா சூரியை தான் நம்ம சொல்லுவோம். இவர் நாணய சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. இவர் வெளியிட்ட அந்த வெள்ளி நாணயத்தினுடைய எடை எவ்வளவு கேட்பாங்க, ரூபியாவுடைய எடை எவ்வளவுனா 178 கிராம் எடை கொண்டது. அதே சமயம் இங்க இல்டுமிஷ் இருக்கா பாத்தீங்களா, இல்டுமிஷ் கொண்டுட்டு வந்த ஒரு வெள்ளி நாணயம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து டங்கா, அது வந்து 175 கிராம் எடை கொண்டது. இதுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஷெர்ஷா சூரியோடைய நாணயம் தான் ஒரு 3 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. இல்டுமிஷ் கொண்டு வந்தது, ஜிடாலும் கொண்டு வந்திருக்கிறார், அது செப்பு நாணயம், இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரூபியாவை பத்தி சொல்றேன். ரூபியா நாணயம் 178 கிராம் எடை கொண்டது, ஷெர்ஷாவதுன்னு தெரியுது. இது முகலாயர் காலத்திலையும் மராத்தியர் காலத்திலும் ஆங்கிலேயர் காலத்திலும் வந்து அது புழக்கத்தில் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாணயத்தை வந்து ரூபாய்னு நம்ம சொல்றோம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஷெர்ஷா சூரியுடைய ஆட்சி காலம் 1540 to 1545 தான் பெரும்பான்மையா சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. இராணுவத்திலையும் சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறாரு ஷெர்ஷா சூரி. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், இதை இங்கிலீஷ்ல சொல்றோம் பாருங்க, தி ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த கட்டுரை யாருடையதுன்னு கேள்வி கேட்கலாம். பி ஆர் அம்பேத்கர் அவருடையது தான் இந்த பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் 1634 ரிசர்வ் வங்கியினுடைய அடிப்படை சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு. 1634 இந்திய ரிசர்வ் வங்க் பாருங்க, April 1, 1935 வந்து தொடங்கியிருக்காங்க. சட்டம் 34 வந்தது. இப்ப 1637 இருந்துதான் நிரந்தரமா அந்த ரிசர்வ் பேங்க் வந்து மும்பையில இருந்து செயல்பட ஆரம்பித்தது. இப்ப ரிசர்வ் பேங்கோட ஹெட் எங்க, மும்பை, அதை தெரிஞ்சுட்டீங்க. இப்ப ரிசர்வ் பேங்க் வந்து எந்த ஆண்டு வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரும், அது 1949 நாட்டுடைமை ஆக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ அச்சடிக்கப்பட்ட பணம் 100% இருக்கிறது என்றால் அதுல வந்து 85% பணத்தை புழக்கத்தில் விடுவது யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு 2018 2018 நிலவரப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ₹19,00,000 கோடி மதிப்பிலான பணம் வந்து புழக்கத்தில் உள்ளது. எவ்வளவு, 19,00,000 கோடி மதிப்பிலான பணம் தான் புழக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லப்படுது. எந்த ஆண்டு கணக்கெடுப்பு, 2018. ரூபாய் நோட்டுகள் எப்படி அச்சடிச்சாங்கன்றத பார்ப்போம். முதல் முதல்ல 1 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் நோட்டுகள் தான் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்போதுன்னு பாருங்க, 1917 தான் முதன் முதலாக 1 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் நோட்டுகள் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1935 இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு எல்லாமே பாருங்க, பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் 500 ரூபாய் நோட்டுகள் எல்லாமே அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, மீண்டும் 1 ரூபாய் நோட்டுகள் எப்போது அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 1940 மீண்டும் 1 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படுது. இப்போ 1947 சுதந்திரம் வாங்கின வருடம் நல்லா தெரியும். அந்த வருடம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் ஜார்ஜ் மன்னர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஆறாம் ஜார்ஜ் மன்னருடைய உருவம் பொறித்த அந்த பணம் தான் புழக்கத்துல இருந்தது. இந்திய அரசு அப்புறமா தான் என்ன பண்ணுது, இந்திய அரசு வெளியிடும் போதுதான் காந்தி தாத்தாவுடைய படம் போட்டு பணத்தை வெளியிட்டாங்க. நாசிக், இது வந்து ஒரு பணம் அச்சடிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பணம் அச்சடிக்கக்கூடிய இடம் நாசிக் 1925 வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த நாசிக் அச்சகம் உருவாக்கி 3 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்கவே தொடங்குறாங்க. இது முக்கியம். அடுத்ததா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய தேவாசும் வந்து ஒரு பணம் அச்சடிக்கக்கூடிய ஒரு அச்சகம் தான். இது எப்போது தொடங்கப்படுதுன்னா 1974. இப்ப நாசிக் 1925னா தேவாசு 1974. அப்ப ஒரு 50 ஆண்டுகள் வந்து வித்தியாசம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் 1990 முக்கியமா நவீனமயம் ஆகிட்டு இருந்த நேரம், அந்த டைம்ல வந்து மைசூர்ல ஒன்றும் சல்ஃபானில ஒன்றும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பணம் அச்சடிக்கக்கூடிய அச்சகத்தை உருவாக்கியிருக்காங்க. இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா
இது ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் அதே சமயம் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் அச்சடிக்க கூடிய ஒரு அச்சகமாக இது செயல்படுது இது மைசூர் கர்நாடகாவுல இருக்கு சல்பானி எங்க இருக்கு மேற்கு வங்காளத்துல இருக்கு ரெண்டுமே 1990ல தான் கொண்டு வராங்க இத தான் ரிசர்வ் வங்கி தான் வந்து உருவாக்கி இருக்கு இது வந்து நாசிக்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து உருவாக்கி இருக்கு எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் அச்சடித்த பணத்தை எவ்வாறு பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வது எது அப்படின்னு கேட்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி தான் இதை முடிவு செய்கிறது எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இது ஒரு கேள்வியா கேட்கலாம் அதை பாருங்க அதே சமயம் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் வந்து அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்கிறது 10,000 ரூபாய் நோட்டை கூட அச்சடிக்கலாம் ஆனா தற்சமயம் எது ஹையஸ்டா இருக்குன்னு கேட்டா 2,000 ரூபாய் நோட்டை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்திய அரசு ஆர்பிஐ வந்து வெளியிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அந்த 2,000 ரூபாய் நோட்டையும் கூட சரண்டர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாசத்துக்குள்ள 2023 செப்டம்பர் மாசத்துக்குள்ள அதையும் தெரிஞ்சுக்கோங்க பணத்தின் வரலாறு பார்க்குறோம் எப்படி வந்து ஒரு பணமாக அது மாறுச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம் முதன் முதல்ல பண்ட மாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பேசிக்கா இருந்தது பணத்தினுடைய வரலாறுக்கு இப்ப பேசிக்கா அந்த பண்ட மாற்று முறை எப்படி நிகழ்ந்தது எந்த வருடத்துக்கு முன்னாடி இருந்து நிகழ்ந்தது அதாவது கிமு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பண்ட மாற்று முறைங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இப்ப கரண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பல இருந்து எடுத்துக்கோங்களேன் ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பண்டமாற்று முறை வந்து விட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது என்ன பண்டமாற்று முறைனா இப்ப என்கிட்ட நான் தானியங்கள் நிறைய விதைச்சிருக்கேன் அப்படிங்கிற போது அந்த தானியத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலாக ஒரு உப்பு கொடுக்கலாம் இல்ல அந்த தானியத்தை எடுத்துட்டு கால்நடை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பொருள் வந்து மாற்றிக்கொள்வதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்றோம் இந்த பண்டமாற்று முறை கிமு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பண்டமாற்று முறை வந்து பின்பற்றப்பட்டு விட்டது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை கொடுத்தும் வேற ஒரு பொருளை வாங்கிக்கிறது தான் அதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா தானியங்கள் கால்நடைகள் உப்பு ஆகியவை தான் இந்த பண்டமாற்றாக பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது இப்போ நாணயங்கள் பார்க்கும்போது கிமு 1100 எடுத்துக்கோங்க அப்பவே சீனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா வெங்கலத்துல வந்து நாணயங்களை வந்து பயன்படுத்தியிருக்கா சிறு நாணயங்களை சீனாக்காரன் வெங்கலத்துல பயன்படுத்தியிருக்கான்றது குறிப்பு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்கலாம் அந்த இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே பணமாக எதை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சோழிகள் வந்து பணமாக பயன்படுத்தினார்கள் இப்ப பண்டமாற்று முறைங்கிறது கிமு 9,000 சொல்லியிருக்கோம் சீனா வெங்கல நாணயத்தை அறிமுகப்படுத்துறது கிமு 1100 சொல்லியிருக்கோம் அதே சமயம்தான் இந்திய பெருங்கடல் கிட்ட சோழிகள் வந்து பணமா உருவாக்கினாங்க பரிமாற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்ப பாருங்க இந்த மாதிரி பணம் பரிமாற்றம்ங்கிற ஒரு விஷயம் எப்ப வந்து இந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளில் அது வந்து ஒரு பிரபலமாகுது அப்படின்னு கேட்கும்போது கிமு 600 அந்த ஆண்டுகள்ல தான் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில பணப்பரிவர்த்தனை பரவ தொடங்குது அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு அரசர் மட்டும் சொல்றாரு நான் பணத்தை பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறாரு எதற்காக வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போறேன்னு சொல்லி சொல்ல அந்த அரசர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த அரசன் பேர் வந்து அலியாதீஸ் சரியா இவருடைய வரலாறுல இவருடைய பேர் அலியாது அலியாதீஸ்ங்கிற பேரு இவர் வந்து லிதியா நாட்டு அரசர் அப்படின்னு சொல்லுவோம் லிதியா அலியாதீஸ்னு சொல்றோம் இப்போ லிதியாங்கிறது அப்ப அரசருடைய நாடா இருந்தது ஆனா இப்போ லிதியாங்கிறது எது தெரியுமா துருக்கி கண்ட்ரி இருக்கு இல்லையா அந்த துருக்கி நாட்டினுடைய ஒரு பகுதியா இன்னைக்கு இருக்கிறது அந்த லிதியா நாடு இப்ப பார்த்தது எல்லாமே கிமு கிமு கிமுன்னு தான் எல்லாமே பார்த்தோம் இப்பதான் வந்து கிபிக்கே வந்திருக்காங்க பாருங்க கிபி 1250 சொல்லிட்டு இப்ப தங்க நாணயம் அதாவது பரிவர்த்தனைகளுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டா ஐரோப்பா கான்டினென்ட்ல இருக்கவங்க தான் கிபி 1290 எடுத்துட்டோம்னா அந்த மார்கோ போலோவுடைய அந்த பயணத்தினால்தான் காகித பணம்ங்கிற ஒரு விஷயம் ஐரோப்பிய நாடுகளில் வந்து பரவ ஆரம்பிச்சுது இந்த மார்கோ போலோ சொல்லும்போது அவர் வந்து இத்தாலி நாட்டு பயணி அவர் பயண குறிப்புகள் நிறைய எழுதியிருக்கிறாரு இவர் சீனாவுக்குலாம் போயிருக்காரு மங்கோலியர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது சீனாவுக்குலாம் மார்கோ போலோ போயிருக்காரு அதே சமயம் பாண்டியர்கள் ஆட்சி நடக்கும்போது கூட இந்தியாவுக்கு கூட வந்திருப்பாரு
இதுவும் தெரிஞ்ச விஷயம். இந்த மார்கோ போலோவுடைய பயணத்தினால்தான் காகித பணம்ங்கிற ஒரு விஷயம் ஐரோப்பாவில் பிரபலமாக பரவ ஆரம்பிச்சது. காகித பணம் அச்சடித்தல்ங்கிற ஒரு விஷயம் பாருங்க, கிபி 1661 பாருங்க, 1661 கிபியில இதை சொல்லணும், காகித பணம் அச்சடித்தல். இந்த காகித பணத்தை ஸ்வீடன் வங்கி இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீடன் வங்கிகள் வந்து அச்சடித்த அந்த புதுசுல அந்த காகித பணத்துக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடையாது. மின்னணு பண மாற்றம் இந்த விஷயம் கிபி 1860 இதான் கேள்வி வரும். 1860 இதை எதுல சொல்லணும், கிபியில சொல்லணும். அதாவது தந்தி மூலமான ஒரு மின்னணு பண பரிவர்த்தனை வந்து முயற்சி வந்து மேற்கொண்டாங்க, அதுதான் வந்து மிக முக்கியமானது. மின்னணு பணமாற்றம் எதன் மூலமாக நடந்ததுன்னு கேட்கலாம், தந்தி மூலமாக மின்னணு பண பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கிரெடிட் கார்டுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கிரெடிட் கார்டு கடன் அட்டை இதை வந்து யார் உருவாக்குனாங்கன்னு ஒரு கேள்வி. அவர் பேர் வந்து ஜான் பிக்கின்ஸ்னு சொல்லி சொல்லணும். ஜான் பிக்கின்ஸ் கிரெடிட் கார்டை எந்த ஆண்டுன்னு கேட்டால் கிபி 1946 1946ங்கிறது தான் இனிமேல் ஞாபகம் வரணும். நீங்கள் கிரெடிட் கார்டை பார்க்கும்போதெல்லாம் இனிமேல் கிரெடிட் கார்டை பார்க்கும்போதெல்லாம் யார் ஞாபகத்துக்கு வரணும், ஜான் பிக்கின்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ அலைபேசி வங்கி செயல்பாடு மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியது யாரு எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்பாங்க. 1999 தான் ஐரோப்பிய வங்கிகள் இருக்கு இல்லையா, அந்த ஐரோப்பிய வங்கிகள் தான் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்து 1999 NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சொல்றோம், இது 2008 வந்து அறிமுகம் செய்யறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த NFC சொல்லிட்டு இந்த பண பரிவர்த்தனை முறை யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பிரிட்டனில் அறிமுகமாகுது சரியா, பிரிட்டிஷ்கார ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு எப்போ வந்தது அதான் முக்கியம். இதை பாருங்க, 2008 பிரிட்டன்ல அறிமுகமாச்சு, ஒரு 8 ஆட் பண்ணுங்க 2016 வந்துடும். அந்த 2016 தான் இந்தியாவில் இந்த NFC அப்படிங்கிற ஒரு பண பரிவர்த்தனை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த முறை இருக்கு இல்லையா NFCங்கிற பண பரிவர்த்தனை முறையில் எவ்வளோ தெரியுமா டைம் எடுத்துக்கும் பணம் மாறுறதுக்கு, 7 முதல் கிட்டத்தட்ட 8 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும் சரியா, நிமிஷங்கள்லாம் கிடையாது, 7 செகண்ட்ஸ்லேருந்து 8 செகண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும், அந்த பணம் வந்து பரிமாற்றம் அடைந்துவிடும்.